ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலிருந்தே எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோவை நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறதுல ரெண்டு விதமான ஏர்னிங் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி சம்பளம் கிடைக்கும். அதாவது நான் இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன், ஆர் நான் ஒரு ஏதாவது ஒரு ஜாப், ஒரு கடையில் போய் வேலை செய்கிறேனா இருக்கட்டும், கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன், இந்த மாதத்துக்கான சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவாங்க. இல்லை இந்த வாரம் நான் வேலை செய்வேன், அப்போ இந்த வாரத்துக்கான சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவாங்க, டெய்லி சம்பளம் கூட கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி வேலை செஞ்சேன்னா ஒரு வாட்டி தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். அது ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி ஒரு வேலையை செய்வோம், ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ரிப்பீட்டடாக பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நான் இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், மானிட்டைசேஷன்லாம் ஆகிற வரைக்கும் அது எனக்கு ஒரு வேலை, ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பார்க்கலையும் எனக்கு வியூஸ் கவுண்ட் ஆகும். ஸோ வியூஸ் கவுண்ட் ஆகுறப்ப வியூஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆர் அதில் ஆட்ஸ் போடுறப்ப மந்த்லி ஒரு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் என்னோடய பேமெண்ட் ரிப்பீட்டடாக இருக்குது. இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் தான் பேசிவ் இன்கம். ஸோ இப்போ ஆக்டிவ் இன்கம்க்கும் பேசிவ் இன்கம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் எதை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் தான் டார்கெட் பண்ணுவோம். வெளியில் வேலை தேடி போவோம், வேலை சம்பாதிப்போம், இன்கம் வரும், அது நம்மளோட ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கமில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலான்னா, அதுக்கு தான் இந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆகட்டும், பிளாகிங் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு பேசிவ் இன்கம். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஏன்னா கொரோனா டைம்ல எல்லாருமே லாக்டவுனில் வீட்லேயே அடைஞ்சிட்டோம். வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருந்து நம்ம அஃபீஷியலாக ஒரு வேலை இல்லை, நமக்கு வேலை இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது இப்படியெல்லாம் ஜாப்ஸ் இருக்குங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஜாபை பற்றியாவது டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஜாபை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இன்னொரு வீடியோவை எடுத்து போட்டு அதை உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, பேசிக்கலாக இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டும், உங்கள் வீட்டில் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்தால் அதை வச்சுக்கிட்டும் தாராளமாக நல்ல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்க முடியும். என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு டாப் 10 ஆர் டாப் 11, 12 அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் திங் எது வரும் அப்படின்னா வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, இல்லை அவன் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், ஆர் மல்டிப்புள் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் பண்ணுற மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இதையும் அவங்களால ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் லைக் இமெயில் பார்க்குறதாகட்டும், ஆர் ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே கூட வந்து அவங்களுக்கு ஒரு டைம் கன்சியூமிங் டாஸ்க்காக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு இந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதாவது ரொம்ப பேசிக்கான இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, ஆர் ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறது, பேசிக்கான ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதா கூட இருக்கலாம், லைக் சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட டார்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த மாதிரியான டைமில் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் தேடுவாங்க. நீங்கள் நல்லா ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நிறையா பேர் இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு நேட் இருந்தால் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்கன்னே, இப்போது நீங்கள் டாப் 10 ஸ்கூல்ஸ் அப்படின்னு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக்கன் போனீங்கன்னா ஸ்கூலுக்கு டைரெக்டாக போகாது, ஒரு வெப்சைட் அந்த மாதிரி எதுக்காவது போகும். அதுக்கு போனீங்கன்னா டாப் 10 ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சேட் பண்ணுவாங்க. அது அந்த வெப்சைட் ஓனரோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூலோட ஓனரோ கிடையவே கிடையாது. அவங்க தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அங்கே நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒருத்தவங்க பதில் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கும் பேமெண்ட்டும் நல்லாவே இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட். மெடிக்கலோட ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு ஃபிசிஷியனோ அந்த மாதிரி அவங்க தான் பார்க்குறாங்கனாலுமே அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், ஒரு டாக்டராக இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. அந்த மாதிரியான வேலையை, டேட்டா கலெக்டிங் மாதிரியான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக,
வேலையும் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்டர், அந்த மாதிரியான ஜாபும் வீட்டில இருந்தே பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் தெரியாதா இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்துட்டு ஆடியோவாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி தரணும். அதாவது நீங்கள் ஆடியோவாக கேட்டு அதை டெக்ஸ்டாக டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரணும். இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதெல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீவர், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கும் நமக்கு வந்து நிறைய பே இருக்கும். நான் சொல்கிறக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து சில வெப்சைட்ஸ் தான், நிறைய வெப்சைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ட்ரஸ்ட்வர்தியான வெப்சைட்ஸை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். பட் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கும் நல்ல பல்காக டாலர்ஸில் பேமெண்ட் தராங்க. ஒரு அவருக்கு இவ்வளோ, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இவ்வளோன்னு நீங்களே கூட ஃபீவர் மாதிரி வெப்சைட்டில் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டால் உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்களே கூட டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸும் வீட்டிலிருந்தே ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிளாகிங் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு ஏதாவது ஆப்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலே போதும். வீட்டிலிருந்தே நீங்கள் பேசிக்கான சில சாஃப்ட்வேர் டூல்ஸை வச்சு இப்போல்லாம் வெப் டெவலப் பண்ணுறாங்க, வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணி கொடுக்கலாம். அது கூட நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் பே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட். ட்ராவல் ஏஜென்ட்னா ஊரை சுற்றி காட்டணுமே அப்படின்றதெல்லாம் இல்லை. வீட்டிலிருந்தே நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க டூர் போகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த மாதிரியான பர்சனுக்கு அவங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி இந்தந்த ஏரியா, இந்தந்த லொக்கேஷன் என்ன பிளான் பண்ணி கொடுத்தா கூட போதும். அண்ட் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட சில டைம் பண்ணி கொடுத்தா போதும். பட் நீங்கள் கூட போகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ உங்களால் வீட்டிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தே ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங். நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸாக ஒரு ஃபார்மலாக அவங்களுக்கு வேர்டிங்ஸாக மாற்ற தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்துட்டு ஒரு நல்ல ரைட்டர், உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நல்லா எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபை யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா மேனேஜர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். அவங்களால வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவெலாம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி அந்த மாதிரியான பீப்புளுக்கெலாம் சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அவங்க வந்துட்டு அவங்களோட இமேஜை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதால நல்ல பேயே தருவாங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ரலாக வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. பட் மோஸ்ட்லி இட்ஸ் அ பாசிட்டிவ் ஒர்க். நீங்கள் வந்து கரெக்டாக குவாலிட்டியான ஒர்க் அவங்களால டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் சூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் ஆல்ரெடி யாரோ கொடுக்குற கண்டென்ட்டை தெளிவாக அவங்க கேட்குற ஃபார்மேட்டில் போட்டு தரப்போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் ஒரு நல்ல ஆப்ஷன். கால் சென்டர் ரெப்ரஸன்டேட்டிவ். வீட்டிலிருந்தே ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் ரொம்ப பேசிக்கான ப்ராசஸஸ் பற்றியெல்லாம் நமக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரியான அசிஸ்டன்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸையும் நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாம். அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங் அண்ட் யூடியூப், இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடான கைண்ட் ஆஃப் ஜாப். நீங்கள் வந்துட்டு பிளாகிங்லாம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் டெய்லி ஒரு பிளாக் போட்டிங்கன்னா கூட அதில் ஒரு ஆட் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ, ஒரு நல்ல இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் அதே மாதிரி தான். நிறைய விதமான அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் இது மூணுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடுன்னு சொல்லலாம், ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உள்ள நுழைய நுழைய பெரிய கடல் தான். ஸோ அதை பற்றி நிறைய சொல்லலாம். பேசிக்காக என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பொருளோட லிங்க் ஆர் டிஸ்கிரிப்ஷனை மட்டும், லிங்கை மட்டும்தான், அதாவது உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுறீங்க அவ்வளோதான். அந்த பொருளை நீங்கள் ரெஃபர் பண்ணி விடுற லிங்க் மூலயமா ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 1% கமிஷன் கிடைக்கும். 1% இல்லை, ஒரு குறிப்பிட்ட 1% கமிஷன் கிடைக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அதில் எந்த ஒரு லாஸுமே இல்லை, அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் அதில் போடவே போடுறதில்லை. அவங்க ஜென்ரலாக வாங்கினாலும் அந்த பொருள் 1 ரூபானா 1 ரூபா தான், உங்கள் லிங்க் மூலயமா வாங்கினாலும் 1 ரூபானா 1 ரூபா தான். பட் உங்கள் லிங்க் மூலயமா வாங்கினோம்னா அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு கமிஷன் ரேட் வச்சுருப்பாங்க. அந்த கமிஷன் ரேட் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8% அப்படி வச்சுருக்காங்கன்னா 100 ரூபீக்கான ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்குறாங்க, உங்கள் லிங்க் மூலயமா வாங்குறாங்கன்னா 8 ரூபீஸ் உங்கள் கமிஷன். அதுவே அவங்க அப்படியே வாங்கினாங்கன்னா 100 ரூபீஸ், அதில் யாருக்கும் எந்த கமிஷனும் கிடையாது. உங்கள் லிங்க் மூலயமா வாங்கினாலும் 100 ரூபீஸ் தான் தரப்போகிறாங்க, அப்படியே வாங்கினாலும் 100 ரூபீஸ் தான் தரப்போகிறாங்க. பட் உங்கள் லிங்க் மூலயமா வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பேக் ஃபிட்டிங் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸும் இருக்கு, நான் சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிளாகிங், பிளாகிங் என்னென்னா இப்போ வந்துட்டு நம்மளோட மதர் டங்லெல்லாம் கூட பிளாக் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் தான் தேவைன்றது கிடையாது, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் தருமோ அதை நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா, அதை நல்ல ஒரு வியூஸ் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆட் ரெவென்யூ ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்ஸும் யூடியூப் மாதிரி எவ்வளோ வியூஸ் வருதோ அவ்வளோ உங்களுக்கு ஆட் மூலமாக இன்கம் வரும். பிளாகிங் மாதிரியே தான் யூடியூபும், நல்ல கண்டென்ட் உங்ககிட்ட இருந்தால் நல்ல வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அதை நிறையா பேர் வியூ பண்ணாங்க, அது நல்ல குவாலிட்டின்னு தெரிஞ்சே வந்துச்சுன்னா அதில் ஆட்ஸ் போடுறப்ப எத்தனை வியூஸ் இருக்கோ அத்தனை வியூஸ்க்கான ஆட் இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் தான், பட் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய வழிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இது மூலமா யாராவது ஒருத்தங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ.